ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளோட TH14 அக்கௌண்ட்ல பிளிசர்ட் லெவல் 1 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண போறோம். ஸோ என்னடா நீ டெய்லி பிளிசர்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜியே பண்றேன்னு நீங்க கேட்கலாம். அதுக்காக தான் நேத்து நான் ஹைபிரிட் அட்டாக் போட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாத்தி மாத்தி ஸ்ட்ராட்டஜிஸ் போட ட்ரை பண்றாயா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி பார்த்தா பிளிசர்ட் லெவல் தான். அதனால தான் நான் எந்த ஸ்ட்ராட்டஜி மாத்தினாலும் கடைசி இதே ஸ்ட்ராட்டஜி வந்து நிற்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன ஸ்ட்ராட்டஜி, வேற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே பிளிசர்ட் லெவல் அளவுக்கு ஓபியா இல்லையோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அகைன் அகைன் இந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த உட்காந்துருக்கேன். ஸோ இந்த TH15 பேச பழகலாமா? TH15 சொல்ல முடியாது, மோன்லைட் மட்டும் போட்டிருக்கோம் TH15க்கானது. இது பேச லூட்டே இல்லை, இருந்தாலும் அடிக்கிறேன் உங்களுக்காக. ஏன்னா பேஸ் கொஞ்சம் தரமாக இருக்கு, ஆனால் இந்த பேஸில் கேப் இருக்கு. ஓகே, அடுத்து கேப் இருக்க பேஸ் அடிச்சிட்டுன்னு சொல்லுவீங்க, அதையும் தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் தரமான பேஸாக பார்க்கலாம். எப்படியோ லூட் இல்லாத பேஸை ஸ்கிப் பண்ணியாச்சு, இதான் என் மைண்ட் வைஸாக இருந்திருக்கும். ஸோ இது இந்த பேஸ் அடிக்கலாமா? இந்த பேஸில் லூட்டு அமோகமாக இருக்குது. இந்த பேஸில் என்னோட பிளிம்பை நான் கரெக்டாக யூஸ் பண்ணால் என்னால் டவுன் ஆல் ஸ்கேட்டர் ஷாட், இல்லை டவுன் ஆல் டென் ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட் அண்ட் ஒரு ஈகிள் அட்லரி இதெல்லாம் தூக்க முடியும். தூக்க முடியும்னு நினச்சி தான் அட்டாக் இறங்க போகிறேன். பார்க்கலாமா என்ன பண்ணுறோன்னு. ஸோ லாவா நம்ம பிளிம்ப்பு உள்ளே போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன். இந்த ஆஸ் இப்போ தள்ளி விட மாட்டான், மேக்ஸிமம் தள்ளி விட்டாலும் நான் சீக்கிரமாக ட்ராப் பண்ணிடுவேன். ஓகே, நாட் பேட். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் ஓபியாக தான் இருந்திருக்கு, செகண்ட் இன்வெஸ்ட்டுமே ட்ராப் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட அடுத்த இன்வெஸ்ட் என்னோட இல்லை, மூணு விசார்ட்ஸ் உசோட இருக்காங்க, ஒரு விசார்ட் செத்து போயிட்டானுங்க எப்படின்னு தெரியல, அது ஏதோ டெக்னிக்கல் பிச்சஸ் ஸ்கேஷே. இல்லை இல்லை இல்லை, நாலுமே உசோட தான் இருக்கானுங்க. இங்கே நான் சொன்ன ஆளுகளாம் தூக்கியாச்சு. இப்போ என்னோட ஹீரோஸை நான் இந்த சைட்லேருந்து இறக்குறேன், ஏன்னா இந்த பக்கம் தான் ரெண்டு ஹீரோஸுமே இருக்கான். முக்கியமான ஹீரோஸ்னு பார்த்தா ஆர்சி மற்றும் குயின், அவங்கள தான் மென்ஷன் பண்ணேன். அண்ட் இவனுங்களாம் உள்ளே போயிட்டானுங்க. 1 2 3 போதும்னு நினைக்கிறேன். எங்கிட்ட இருக்க டிஃபென்சஸ் காலி பண்ணேன். என்னோடய ஆர்சி யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த அட்டாக்ல யூஸ் பண்ண போகிறதில்ல. மீன்ஸ் நம்மளோட ஹீரோஸ் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் ஒரு ஃப்ரீஸ், ஒரு தரமான ஃப்ரீஸ் ஐ திங்க் ஸோ. ஸோ நம்மளோட லாவாவை இங்கிட்டேருந்து போடுவோம், ஏன்னா அங்கே தான் ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் இருக்குது. எப்பயுமே நீங்கள் லாவா ட்ராப் பண்ணும்போது ராக்கெட் எந்த பக்கம் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லாவா டைரக்ஷனை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் ட்ரிபிள் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். என்ன இதில் ரெண்டே ரெண்டு விசாரணை மட்டும் நின்ட்டான், சரி ஒரே ஒரு விசாரணை மட்டும் நின்ட்டான். நான் விசாரிக்கிட்ட போவான்னு பார்த்தா சிங்கிள் இன்ஃப்ளா கிட்ட வந்து நின்றுட்டுருக்கான். ஓகே, குவீன் எபிலிட்டி யூஸ் பண்ண நினச்சேன், பட் ஆனால் அதுக்கான அவசியம் வரல. இந்த லாஸ் எபிலிட்டி யூஸ் பண்ணுமா அதுக்கும் அவசியம் வரல, வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணவும் அவசியம் இல்லை. மொத்தத்தில் இந்த பேஸை ரொம்ப ஈஸியாக ட்ரிபிள் எடுத்துட்டோம். ஸோ நம்மளோட ஏஸ்டர் ஸ்வாக் பண்ணுவோம், அண்ட் ரெண்டு ஃப்ரீஸை பண்ணக்கூடாது, ஸ்வாக் பண்ணக்கூடாது, சிசியில் இருக்காது. ஸோ கடைசியாக இந்த அட்டாக்கை 1 மினிட்குள்ளேயே ட்ரிபிள் அடித்தோமா? 1 மினிட் 7 செகண்ட்ஸ் இருக்குது, 1 o'clockல முடிக்கிற முடிக்கிற ஆசிபிலிட்டி யூஸ் பண்ணி சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். சூப்பர். அப்போ என்னோடய ஹிஸ்ட்ரிலேயே நான் 2 மினிட்ஸில் லாவல் 1 அட்டாக் முடிச்சிருக்கேன். ஆனால் இந்த பேஸில் டவுனால் அப்கிரேட் லைன் டவுனால் அப்கிரேட்ல இருந்தது, என்னால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை, ஏன்னா நம்ம பிளிசார்டு வச்சே ஃபஸ்ட்டு தூக்கிட்டோம். ஸோ டவுனால் அப்கிரேட்ல இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, ட்ரிபிள் எடுத்தோமா? என்னடா எப்போ அடுத்த ட்ரூப்பர் ட்ரெயினை போட மறந்துட்டேன். சே, இப்போ நான் என்னத்தை பண்ணுறது? சரி கைஸ், நான் இன்றைக்கி என்ன பிளான் வச்சுருந்தா, இல்லை ரெண்டு அட்டாக் முடிச்சுட்டு வழக்கமாக தானே பண்ணுவோம், ரெண்டு அட்டாக் முடிப்போம், நம்ம பில்டருக்கு வேலையை கொடுப்போம், ஸோ அப்படியே வீடியோ முடிப்போம். அதை மாதிரி தான் நானும் பிளான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இப்படி ஆகிடுச்சு, அதான் அடுத்து என்ன பண்ணுறது யோசிச்சுட்ருக்கேன் பேசினீங்கன்னு பேசிக்கின்னு. சரி, அப்போ நான் வந்து எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக்கு TH12 நாளைக்கு ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ணுற மாதிரி பிளான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்காக இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ணிட்டு நம்ம TH12 நம்மளோட பில்டருக்கு வேலையை கொடுத்துட்டு முடிக்க பார்ப்போம். இன்னைக்கு வீடியோ எப்படிலாம் போகுது பாருங்களேன். நான் ஒரு மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன், ஆ அப்படிலாம் போகக்கூடாது, இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு அது நடக்கணும்னு இருக்குது. நமக்கு தேவையான ட்ரூப்ஸ் எல்லாம் இருக்கா? சிசி ட்ரூப் மட்டும் இல்லை, வாங்குவோம். அண்ட் நம்மளோட ஒரு தரமான எலக்ட்ரோ ட்ராகனை அட்டாக்கை முடிச்சுட்டு வருவோம். இந்த பேஸே அடிக்கலாம், இந்த பேஸ் நல்லா தான் இருக்கு. இல்லை இந்த பேஸ் அந்த அளவுக்கு மேக்ஸ் இல்லை, பட் ஆனால் லூட் நிறையா இருந்தது.
ஸோ கைஸ் இந்த பேச பழப்போமா, லூட்டும் எக்கச்சக்கம் அண்ட் பேஸுமே தரம். ஸோ உங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேஸ் அடிக்க ராக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே தள்ளி தள்ளி வச்சுருக்கான், கொஞ்சம் டேஞ்சர் தான். என் சிசிக்குள்ள வால் பிரேக்கர் இருக்குல்ல. ஓகே ஸோ கைஸ் இப்படி போடுவோம் அட்டாக. நம்மளோட இ ட்ராகன், நம்மளோட பிளிம்ப்பு, வார்டன் எபிலிட்டி. இந்த இடத்துல ஒரு ரேஜ் போட்டுக்கிறேன், இந்த இடத்துலையும் ஒரு ரேஜ் போட்டுக்கலாம். ஐயோ அவசரப்பட்டனோ? இல்லை இல்லை இல்லை, நல்ல வேலை நான் எடுத்துகிட்டு போனேன் வாழ் பிரேக்கரு, கொஞ்சம் நின்று வேலை பார்த்துருக்கான். என்ன கவலை கடனா, இங்கே இருக்க சிங்கிள் இன்ஃபோனை தான் தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வாடா வாடா வாடா, சைலாக கூட்டிங்களா, வாங்கடா. சூப்பர், சிங்கிள் இன்ஃபோனை தூக்கியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க என்னோட ஹீரோஸை நான் எந்த சைடில் ட்ராப் பண்ணுறேன். இன்னும் என்கிட்ட நாலு ஃப்ரீஸ் இருக்குது, ஒரு இன்னும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் மேக்ஸிமம் நம்மளோட இ ட்ராகன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ண மாதிரி தான் ட்ரிபிள் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீஸை ட்ராப் பண்ணியாச்சு, இ ட்ராகன்ஸ் அடி வாங்குற காரணத்தினால. இவன் நான் இங்கே போய் அடிச்சிட்ருக்கான். செகண்ட் ஃப்ரீஸ், அடுத்த ஃப்ரீஸ் நான் சிங்கிள் இன்ஃபோன் தாக்கும் போது யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரேஜ் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த அட்டாக்ல எனக்கு ஈ ட்ராகன் அந்த அளவுக்கு பெருசாக ஓப்பியா இல்லையோன்னு தோணுது. ஃப்ரீஸும் கேவலமாக போட்டிருக்கேன். சரி ஏதோ ஒன்று, ட்ரிபிள் வருதா. ஸோ கடைசியாக இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட் போடுவோம், மேபி ஒர்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தூக்குடா அந்த இவனை, தூக்குங்கடா. இல்லையா, இந்த மேட்ச்சில் ட்ரிபிள் வரலை. இல்லை வந்துடுமோ, வால் பிரேக்கர் வந்து தான் வந்திருக்கோம் ஐ திங்க் ஸோ. ஏன்னா என்கிட்ட குயின் எபிலிட்டி இருக்குது, அது இருந்தால் மட்டும் என்ன ப்ரயோஜனம். ஸோ கடைசியாக இந்த அட்டாக்கு நம்ம ஒரு 90% எடுத்தோன்னு நினைக்கிறேன். 85 86. ஆனால் இந்த அட்டாக்ல நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பிளிம்ப்புக்கு அந்த அளவுக்கு பெரிய வேல்யூ இல்லை. நம்ம வேணா இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு அட்டாக் பண்ணுவோம், மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு அட்டாக் தானே போனா போட்டோம். ஸோ அடுத்த அட்டாக்கை வெறி கொண்டு பண்ணிட்டு இன்னைக்கான வீடியோவை முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். நம்மளோட ட்ரூப்ஸ் வர இதுலேயும் 6 நிமிஷம் இருக்கு, 6 நிமிஷம் வருது இருக்கே. 32 ஜெம் கேட்குறானுங்க டக்குன்னு வர வைக்க. சரி ரெயின்மெண்ட்ஸ் கொடுத்து வாங்குவோம். என்ன இன்னைக்கு ஒரே சோதனையால் இருக்கு, நிம்மதியாக வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ண முடியல, எந்த பக்கம் போனாலும் முட்டுக்கட்டையால போடுறானுங்க. ஸோ இதாயா கடைசி அட்டாக்கு, இதுக்கப்புறம் என்ன சொதப்பில் நடந்தாலும் நான் வேறு அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. கடைசி அட்டாக் சந்தோஷமாக பாருங்க. ஸோ கைஸ் இந்த பேஸை போலப்போம், இந்த பேஸில் பிளிசார்டுக்கான வேல்யூ கொஞ்சம் நிறையாவே இருக்கமாக தோணுது. என்ன பண்ணலாம் ரகுவரன், இந்த அட்டாக் இந்த அட்டாக்ல ட்ரிபிள் போட்டே ஆகணும். ஓகே கைஸ் இதான் பிளான். ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு இ ட்ராகன் மட்டும் போடுறேன், அவன் நல்லா கிளியரன்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட் டிஃபென்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இ ட்ராகன் கொஞ்சம் நல்ல வேல்யூ கொடுப்பான். அண்ட் என்னோட ட்ராகன்ஸை மொத்தமாக இந்த சைடில் போடலாம். பீ ட்ராகன் அடி வாங்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அதான் ட்ராகன்ஸை ட்ராப் பண்ணிட்டேன். அண்ட் நம்மளோட பிளிம்ப்பு, இயர்லி வார்டன் எபிலிட்டி. இந்த இடத்துல நான் இன்னும் ரேஜ் போடல, இந்த இடத்துல உடச்சி விட்டுக்கலாம். இந்த இடத்துல இவன், இந்த இடத்துல ஒரு ரேஜ், இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ், இந்த இடத்துல அகைன் ஒரு இன்வெர்ஸ். வேறு என்னோட இவனும் காலி ஆகிட்டானுங்களா, சூப்பர் சார். ஏ நான் இன்னொரு ட்ராகனை இறக்க மறந்துட்டேன். ஐயோ ஐயோ என்ன பண்ணலாம். ஓகே இந்த ஒரு ரேஜ் போடுவோம். நான் போன அட்டாக்ல என்ன தப்பு பண்ணு கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட ரேஜ் நான் கொஞ்சம் ஏர்லியராக யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அப்படி தான் இருக்கும், சும்மா சொல்லிப்போம். என்னோட மொத்த ட்ராகன்ஸ் காலி, இங்கிட்ட இருக்க ட்ராகன் வச்சு தான் நான் இன்னைக்கு அந்த மேட்சை முடிச்சாகணும். ஸோ ஃப்ரீஸ் இன்வெர்ஸில் கொஞ்சம் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்த இன்வெர்ஸ்,
ஸோ அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறோம் இந்த இடத்துல தான். வேணாம், ட்ராகன் செத்து போயிடுவான் எப்படி இருந்தாலும். ஐயோ, இந்த பந்தாவது லெவல் உடனே முடிச்சுட்ருக்கலாம். பட் ஆனால் அவன் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை. கைஸ், இந்த அட்டாக் முடிஞ்சிச்சு கைஸ். ஏன்னா டிஃபென்ஸ்னு பார்த்தீங்களா, வெறும் அந்த லோ லெவல் வார்டன், மற்றபடி நம்ம உடனே பொசிக்கிட்டான் அவனையும். ஸோ கடைசியாக நம்மளோட கிங் அபிலிட்டியை ஸ்வாகிங் அண்ட் குயின் அபிலிட்டி ஸ்வாக், நம்மளோட இன்வெஸ்டிவ் ஸ்பெல் ஸ்வாக், அது ஸ்வாகுன்றத வார்த்தை வாயில் வரல. ஸோ கடைசியை இது எல்லாத்தையுமே ஸ்வாக் பண்ணி இந்த அட்டாக்கை நம்ம இப்படி தான் ட்ரிபிள் எடுத்தோம். ஒரு வழியாக ட்ரிபிள் எடுத்து உங்களுக்கு காமிச்சனா, இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ கைஸ், கடைசியாக நம்மளோட குயினை வச்சு ஒரு ட்ரிபிளாக போட்டாச்சு. அண்ட் இப்பொழுது வெளியேவா வெளியேவா வெளியேவா, சிசி லூட்டை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். சிசி லூட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. அண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்போம், டொனேஷன்ஸ் அடிக்க மாட்டானுங்கன்னு தெரியும், இருந்தாலும் சும்மா கொடுத்து வைக்கிறேன். நம்ம பில்டருக்கு ஏய் வார்டன் போட முடியுது, சூப்பர். அப்போ வார்டன் அப்டேட் போடலாம். ஆனால் புக்கு இருக்கா? புக்குமே இருக்குது. ஸோ நம்மளோட வார்டனை 27th 28th லெவலுக்கு போடுவோம். அண்ட் புக் ஆஃப் எவ்ரி திங் இருக்குது, இவ இதை யூஸ் பண்ண தேவையில்லை, வச்சுக்கலாம். ஸோ புக் ஆஃப் ஹீரோஸை வாங்குவோம், 500 gems கொடுத்து. அண்ட் நம்மளோட வார்டனை எத்தனாவது லெவல் இது, 28th லெவலுக்கு போட்டிருக்கோம். அண்ட் கடைசியாக நம்மளோட ரெண்டு பில்டருக்கு வேலையை கொடுப்போமா? ஸோ ஒருத்தனை வச்சு ஆர்ச்சர் டவரை போடுவோம், இன்னொருத்தனை வச்சு அவனையும் வச்சு ஆர்ச்சர் டவரே போடுவோம். ஸோ மொத்தத்தில் ரெண்டு ஆர்ச்சர் டவரோட இன்னைக்கான வீடியோவை, ரெண்டு ஆர்ச்சர் டவர் அப்டேட் போட்டு இன்னைக்கான வீடியோவை நம்ம இந்த இடத்துல முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் ரகுவரன்.